பரிபாலம் சகல விதமான சிரேயசும் வரணும். வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா விசேஷோபன்யாசம் ஸ்மிருதி சந்தேசம் தர்மசாஸ்திர செய்திகள். நாமெல்லாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேத விஹிதமான விஷயங்கள், லோகக்ஷேமகரமான விஷயங்கள். அதோடு நிற்காமல் நம்முடைய லோகக்ஷேமத்தையும் சேர்த்து சொல்ற விஷயங்கள். அதனால என்ன வேணும் தெரியுமோ, அதுல என்ன சொல்லியிருக்கோ அதன் நீக்கு போக்கு இல்லாமல் அதை அப்படியே கடைபிடிக்கிறதா ரொம்ப சக்தி. நாம பிராமண போஜனம் பண்றோம். பிராமண போஜனம் பண்ற போது தாத்பரியம் என்ன தெரியுமோ, பிராமணனுடைய ஜடரத்துல போய் விழற அன்னம் இருக்க, ஜடரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சாட்சா பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அவரே அதை சாப்பிடுறார். அது பிராமண வேதம் படித்த பிராமணனுடைய பயத்தில் இருந்தா தான் சாப்பிடுவன். அதுதான் நீ ஒன்றும் கோவிச்சுக்காத. ஏன் தெரியுமா, வேதை அகமேவ வேத்யா, அந்த வேதம் என்னத்தான் சொல்லறதுன்னு அவர் சொல்றார். வேதத்தினுடைய பரமதாத்தரியன் நான், அந்த நான் அதில் உட்கார்ந்து இருக்கேன்னு அவரே சொல்றார். அவர் எப்படி சொல்றார், நான் உட்கார்ந்து இருக்கேன்னு, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நான் தேகம் ஆசிரிதா, அகம் நான் வைஸ்வானர உருவிலே சகல பிராணிகளுடைய ஜகரத்துக்குள்ள குடியிருக்கேன். அதோட நிற்கலையவர் சதுர்விதம் அன்னம் பச்சாமியகம், அந்த பிராமணனுடைய வாய் வழியா உள்ள வந்து ஆவாசைய பக்குவாசயத்தில் விழற அன்னத்தை நான் தான் பாகம் பண்ணி நல்ல பக்குவமா பண்ணி அவருடைய உடம்பு இருக்கக்கூடியதான எல்லா உருப்படிகளுக்கும் தேவையான போஷகாம்சத்தை கரெக்டான வழியில எட்டி வைக்கிறவன் நான் அப்படின்னு அவர் சொல்றார். அதனுடைய ஜூசு தான் மருந்து. இப்போ என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா, பிராமணனுக்கு போஜனம் பண்றதுக்கு ஒரு முறை உண்டு. அது என்ன முறை, முதல்ல சாணியால முழுகி சுத்தம் பண்ணி இலையை வச்சு இலையில உபஸ்திரணம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பரிமாறி ரெண்டு தடவை அன்னம் போட்டு அதுக்கு மேல ரெண்டு தடவை ஒரு தடவை அன்னத்தை போட்டு அதுக்கு மேல ரெண்டு தடவை உபஸ்திரணம் பண்ணி மந்திர பூர்வமாக போர்புவசுவா ஓம் போர்புவசுவா சத்தவிதர்வன் பர்கோ தேவஸ்ரீமிகி சுயோஜோன பிரஜோதையார் தேவசவித பிரதுவா சத்தம் தொட்டேடு வருகின் ஜாதி. அது வரைக்கும் ஜலத்தை கொடுத்து அவன் பண்ணிப்பன். அடுத்தது இருக்கு பாரு, அதுக்கு ஆபோஷனம்னு பேரு. ஆபஹா அப்படின்னா என்ன, ஜலம். ஜலம்னா நீ சொல்ற மாதிரி ஜலம் இல்லையது, சர்வவிதமான தேவதைகள் கொடுகொண்டிருக்கிற ஜலம். ஆ போவை சர்வா தேவதாக, அந்த ஆபஹா ஜலத்தை அசனம் பண்றான் முழுங்கிறான் அர்த்தம். அந்த ஜலத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, எல்லாத்தோட வசந்த ஒரு தேவதை இருக்கு, ஜலத்துக்கு அதிதேவதை. அந்த அதிதேவதைக்கு என்ன பேரு தெரியுமோ, வருணன் பேரு. ஜலாதிபதையே நமஹா வருணனுக்கு. அந்த வருணன் ஆறு தெரியுமா, அனுர்வேக ருபை கிரியமானே வருணோ கிண்ணாதி. நீ தவறு பண்ணினா எஃப்ஐஆர் ஒன்னும் ஃபைல் பண்ண வேண்டாம், உடனே வருணத்துக்கு தெரியும். அந்த ஜலத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அதனால அவனை உன்ன தண்டிப்பன். இப்ப தவறில்லாத நாம நடந்துக்கு சாட்சியா இருந்து கண்குத்தி பாவ மாதிரி பார்த்துக்கிண்டு தவறுல சுத்தி காட்டினா தண்டனை கொடுத்துருக்கோம். இந்த வருணன் அன்றுவே பொய் சொன்னா, கலுவை கிரியமானே தப்பா பண்ணினானே அர்த்தம். அந்த பொய்ச்சி வருணோ கிருண்ணாதி, அந்த வருணன் உன்ன பிடிச்சுக்கிறான். அந்த வருணம் பிடிச்சுக்காது இருக்கிறதுக்கு நீ ரைட்டா தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதுபோலயே அந்த ஆபோஷனத்தை போடணும். ஆபஹா ஜலத்தை அவன் அசனம் பண்ணுவன், ஆனா நீ கொடுக்கணும். எப்பவுமே ஒண்ணு விட்டுக்கோ, நாம வந்து பரிசேதனம் பண்றது நாமெல்லாம் கூட இடத்தை கையால் எடுத்து பரிசேதனம் பண்ணவே கூடாதுப்பா. எதிரில் ஒரு ஆசாமியை கொண்டு ஒன்று கொண்டாட்டி விடுத்தோம், அல்லா இன்னொரு சுமங்கலி விடுத்தோம், அன்றாட இன்னொருத்தான் படிச்சுள்ளோம். இடது கையால் ஜலத்தை எடுத்து வலது கையால் குடிச்சு சாப்பிடுறதுங்கிறது அது சுலாபான சமானம், அதுக்கு சக்தி இல்லை. அதனால இன்னொருத்தர் தான் விடணும்.
அதனால ஆபோஜனம் பண்ணித்தான் இவன் சாப்பிடணும். ஆபோஜனம்ங்கிறது பெரிய விஷயம். அந்த ஆபோஜனம் பண்றது அவன் என்ன மந்திரம் சொல்லுவோம் தெரியுமோ, அமிர்தோபஸ்தர நமசி, அமிர்தோபஸ்தரமா ஏற்றுக்கிறான் பாவா அமிர்தம். ஆ போபா அமிர்தம், அது அமிர்தமா இருக்கும் ஆபா. என்ன சொல்லுவது தெரியுமோ, ஆ போபா இதுவும் தொடர்பம் விஸ்வாது, எல்லா தேவதைகளும் குடிகொண்டிருக்கு. அந்த ஜலத்தை இவன் கையில விட்டு கொடுப்பன், அவரது உபாச அமிர்தோபஸ்தரமசி குடிப்பன். குடிச்ச உடனே பிராணாய சுவாகான் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பருக்கையும் எடுத்து போட்டுப்பார். பிரம்மணே சுவாகான் ஆரம்பிச்சு அந்த ஜலத்துல மாறல தொட்டுப்பார். என்ன விஷயம் தெரியுமோ, அஞ்சு பிராணனுக்கும் இந்த அன்னத்தை கொடுக்கிறேன், அஞ்சு பிராணனுக்கும் கொடுத்து என் உடம்புல குடிகொண்டு இருக்கக்கூடிய சைதன்ய வடிவில என்னைக்குமே பிரகாசிச்சிருந்து இருக்கக்கூடிய அந்த ஜாதராஜினியில இருக்கிற அன்னத்தை பாகம் பண்ணக்கூடிய சாட்சாத் பரமாத்மா அவனுக்கும் சொல்ற. எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா, அதுக்கு என்ன பேரு, சாப்பாடுன்னு பேரு இல்லப்பா, பிராணாங்கிரி ஹோத்ரம் அப்படின்னு பெரிய யாகத்துல சேர்த்திருக்காரு. அந்த யாகத்துல இடது கையாலே வலது கையாலே குப்பிலையும் ஏதோ இருக்கக்கூடிய ஏதோ ஜனத்தை ஒரு எவர்சல் ஒரு தம்பர்ல இல்லட்டா ஒரு பாத்திரம் இருந்தோ அப்படி கையால துண்டுதோ வேலையோ உள்ளுக்குள்ள போட்டோ போகையோ அப்படி இல்லாம ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்முடைய புத்திசாலித்தனத்தை என்ன சொல்றதுப்பா, ஒண்ணு நினைச்சு பாரு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரா ஒரு பரிபாடி எப்படி பண்ணணும்னு இருக்கு, அது எல்லாத்துலயும் விடாத பண்ணிட்டு இருப்போம். இந்த பிராணாங்கிரோத்திரத்துல ஆபோஜனம் போடுற பத்து கூப்பிடுறதே இல்லை, ஏன் எப்படி இருப்போம். அந்த ஆபோஜனத்துக்கு அவ்வளவு பிரதானம் உண்டு. ஏன் தெரியுமா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாரு, என்னதான் நல்ல சாப்பாட நல்ல சத்தான சாப்பாட நீ வயிற்றுக்குள்ள போட்டாலும் கூட ஆமாசயத்திலுமே பக்வாசயத்துல போய் அது நன்னா ஜீர்ணமாகற போது ஜீர்ணமாகற வைக்கிற அக்னி இருக்கானே, அந்த அக்னி ப்ராப்பரா ஜீர்ணமாகணும்னா ஆபோஜனத்துல ஜீர்ணமாகும். ஏன்னா அந்த ஆபோஜனம் தான் அவனுக்கு சாப்பிட வைக்கிறது. அப்ப பகவான் உள்ள உட்கார்ந்து இருக்கிற குடிகொண்டு இருக்கிற பகவான அதை சாப்பிட வைக்கிறது தான் இந்த ஆபோஜனத்தினுடைய வேலை. ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன், நிச்சயமா நாம சாப்பிடுறதோட ஆறாவது ஜலம் விட்டுதான் சாப்பிடணும். விசேஷ ரீதியில பிராமண சமாராதனை கேசவாதிகளுக்கெல்லாம் பண்ணா அங்க நாம தான் ஜலம் விட்டு கொடுக்கணும். அந்த ஜலம் விட்டு கொடுத்தாதான் அதுக்கு ஜலம் விட்டு கொடுக்கறதுக்குதான் இதோ ஒசந்த பேரா வச்சிருக்கா ஆபோஜனம் போடு அப்படின்னு. முதல்ல ஒரு ஆபோஜனம் ஆயிட்டு தெரியும், அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே உத்தராபோஜனம் எழுந்திருக்க வைக்கிறதுக்கும் அமிர்தாபிதானமத்தையும் ஜலத்தை விடுறோம். அப்படி விட்டாதான் அந்த பிராமண சமாராதனை சார்த்தகம், இல்லைன்னா சாதம் போட்ட மாதிரி ஆகும், அன்னதானம் மாதிரி ஆகும். அன்னதானம் மாதிரியோ சாதம் போட்ட மாதிரியோ சோறு போட்ட மாதிரியோ சொல்லப்படாதப்பா. அந்த செல்லாம் நீ தமிழின்னு சத்தியா இருந்தா கூட அதுக்கு இருக்கிற கௌரவம் என்ன இருக்கு, சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய அந்த கருத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வருவனே, அந்த தமிழ் வந்தாதான் சரியா இருக்கும். அதனால ஆபோஜனம் போட்டு சாப்பிடுறதுன்னு விட்டுமோ, ஆபோஜனம் நீ அப்ப பொக்கார்னு போடுற, நீயும் ஆபோஜனம் பண்ணணும். நாளைக்கு மறுபடியும் ஒரு தகவலோட வரேன் சாப்பிடுறது.